பொது காலம் பத்தாம் வாரம் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் மலை மேல் ஆண்டவர் திருமுன் வந்து நில் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் ஒன்பது மற்றும் பதினொன்றிலிருந்து பதினாறு முடிய அந்நாட்களில் எளியா அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார் அப்போது ஆண்டவர் வெளியே வா மலை மேல் என் திருமுன் வந்து நில் இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார் உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒளி கேட்டது அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார் அப்பொழுது எலியா நீ இங்கே என்ன செய்கின்றாய் என்று ஒரு குரல் கேட்டது அதற்கு அவர் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன் ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர் உம் பழிப்பீடங்களை தகர்த்துவிட்டனர் உம் இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டனர் நான் ஒருவன் மட்டுமே எஞ்சி இருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார் அப்போது ஆண்டவர் அவரிடம் நீ வந்த வழியே திரும்பி தமஸ்கு நிலம் நோக்கி செல் அவ்விடத்தை அடைந்தவுடன் அசாவேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய் நிம்சையின் மகன் ஏகுவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு மெகோலாவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள் பொழிவு செய் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் இருபத்தி ஏழு பல்லவி ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் ஆண்டவரே நான் மன்றாடும்போது போது என் குரலை கேட்டருளும் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதில் அளித்தருளும் புறப்படு அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம் பல்லவி ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும் நீர் சினங்கொண்டு அடியேனை விளக்கிவிடாதிரும் நீரே எனக்கு துணை என் மீட்பராகிய கடவுளே என்னை தள்ளிவிடாதிரும் பல்லவி ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி கொள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு பல்லவி ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி அல்லே லூயா அல்லே லூயா வாழ்வின் வார்த்தையை பற்றிக்கொள்ளுங்கள் உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள் நற்செய்தி வாசகம் ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு உபச்சாரம் செய்தாயிற்று உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எரிந்துவிடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்துவிடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது தன் மனைவியை விளக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது ஆனால் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் எவரும் தன் மனைவியை பரத்தமையக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விளக்கிவிடக் கூடாது அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர் விளக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி